ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்டெக் ஆக்கூர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிறுபான்மையர் ஆணையம் நடத்தும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி வந்து நடைபெற இருக்குது. இதற்கான பரிசு தொகையை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாயிலிருந்து 25,000 வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதற்கான கடைசி தேதியை வந்து பார்த்திங்கன்னா 22/2023 வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த போட்டிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த PDF-க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ்நாடு சிறுபான்மையர் ஆணையம் சார்பில் தமிழகத்தில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து கல்லூரிகளில் மாணாக்கர்களுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச்சு போட்டிகள் நடைபெற இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் அரசு என்ற லட்சியத்தை தமிழக கல்லூரி மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க தமிழ்நாடு சிறுபான்மையர் ஆணையம் தமிழகத்தில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து கல்லூரிகளின் மாணவர்களுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச்சு போட்டிகளை கடந்த ஆண்டைப் போலவே இவ்வாண்டிலும் நடத்த இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கீழே பார்த்திங்கன்னா, கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்படும் கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், சட்டம், பொறியியல், தொழில்நுட்பம் ஆகிய பாடத்திட்டங்களை கடந்து மாணவர்கள் அறிந்தும் உணர்ந்தும் தெரிய வேண்டிய உன்னத விழுமியங்களை மாணவர்கள் மத்தியில் விதைத்திடவும் நமது மொழி, பண்பாடு, இலக்கியம், கலைகள், வரலாறு ஆகியவற்றின் புரிதல்களையும் இன உணர்வுகளையும் அவர்கள் பெற்றிடவும் இப்போட்டிகள் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா, இந்த போட்டிக்கான விதிகளும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன போட்டிக்கான விதிகள் பார்த்திங்கன்னா, போட்டிகள் மாவட்ட அளவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தனித்தனியாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் கலந்து கொள்ளும் மாநில அளவிலான போட்டி இறுதியில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, மாநில அளவிலான போட்டியிலையும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் பரிசு நீங்கள் வந்து 20,000 வின் பண்ணியிருந்தாலும் சரி தான், நீங்கள் மாநில அளவில் நடக்கிற போட்டியிலையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் தனித்தனியாக பரிசுகளும் சான்றிதழ்களும் கீழ்கண்டவாறு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா, மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா முதல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அதே போல் மாநில அளவில் முதல் பரிசு ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாயும், இரண்டாம் பரிசாக பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக பார்த்திங்கன்னா 25,000 ரூபாயும் இவங்களுக்கு வந்து பரிசு தொகை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கான ஒரு சான்றிதழ்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அங்கீகாரம் பெற்ற கலை மற்றும் அறிவியல், பொறியியல், மருத்துவம், சட்டம், வேளாண்மை, கால்நடை, பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தமிழக பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சி மாணவர்கள் போட்டியில் பங்கு பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அதற்கான தகுதியும் நிர்ணயிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனமும் பார்த்திங்கன்னா தங்களது நிறுவனத்தின் சார்பாக தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் தலா 2 மாணவர்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ் பயிற்சி போட்டிக்கு சார்பாக வந்து தலா 2 பேரும், ஆங்கில பயிற்சி போட்டி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தலா 2 பேரும், மொத்தம் 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்களின் மூலமாக அனுப்பி வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, வருகின்ற 22/2023 மாணவர்களின் பெயர்களை கீழே குறிப்பிட்டுள்ள முகவரிகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க. அஞ்சல் முகவரி பார்த்திங்கன்னா திரு டி ரவிச்சந்திரன், IAS அவர்கள், உறுப்பினர், செயலர், மாநில சிறுபான்மையினர் ஆணையம், முதல் தளம், கலச மகால் பிரதான கட்டிடம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 என்ற பின் நம்பரோட இவங்களுக்கான ஒரு அஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க. இந்த முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த நிறுவனத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதாவது எந்த கல்வி நிறுவனத்தில் படிச்சுட்ருக்கீங்க, உங்களோட பெயர், உங்களோட முகவரி மற்றும் உங்களோட தொலைபேசி எண், உங்களோட இமெயில் நம்பர் இருந்தால் கூட நீங்கள் அந்த இமெயில் நம்பரையும் நீங்கள் அந்த கடிதத்தில் நீங்கள் இணைச்சி குறிப்பிட்டிருக்க அந்த அஞ்சாறு முகவரிக்கு நீங்கள்
அனுப்பி வைக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா 22/2023 நீங்கள் இதை வந்து அவங்களோட கைகளுக்கு சேரப்பட நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா போட்டியில் பங்கேற்கும் மாணவர்களது மின்னஞ்சல் அஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மாவட்ட அளவிலான போட்டிகள் பற்றி அனைத்து தகவல்களும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களை சார்ந்த நிறுவனங்களுக்கும் மாணவர்களுக்கும் தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாவட்டத்தில் என்றைக்கு வந்து இந்த போட்டி நடைபெற இருக்குது, அதற்கான தேதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அவர்களுடைய மொபைல் நம்பருக்கோ இல்லை வந்து மெயில் மூலமாக அவங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டிகள் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் ஆணையத்தின் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பேச்சு போட்டிக்கான தலைப்புகளும் கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வகையான டாபிக் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துலேயும் 15 வகையான டாபிக் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களோட டாபிக் எதுவோ நீங்கள் அதுக்கு தகுந்தப்பட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.